என்ன மந்திரவாதி சொல்லு. அக்கா நீங்க எந்தர்களை சத்தம் கேட்டா? இல்ல. இன்னும் வெள்ளியாழ்ச்சி தானே? ஆமா வெள்ளிக்கிழமை. அதுதான் பிரச்சனை. ஒரு மந்திரவாதிக்கு தொழில் பரமாய் சில கூடோத்தரங்கள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அங்கே சில மாடனே மருதையும் எச்சையும் பலப்பொழுது எனக்கு என்னை வடித்தும்பில் நிறுத்தேண்டியும் வந்துட்டு. அதிண்ட பேரில் அதில் சிலருக்கு என்னோட சத்துதே இருக்கு. அக்கா எல்லா வெள்ளியாழ்ச்சையும் செவ்வாய்க்கிழமையும் வாவுவெலி சந்தைக்கு அடுத்துள்ள மாடந்தறையிலேக்கு போற வழி சுடலமாடனும் மருதையும் நெச்சியம்மையும் எல்லாம் இந்த கடவுள் இறங்கி குளிச்சு நமக்கலுண்டு. நீ ஆரா? புறத்தி காட்டு மறதையோ சுடல மாடனோ குளத்தீங்கல்லோ? வேண்டா களி என்னோட வேண்டா, பிடிச்சு கெட்டு. செம்பகா என்ன அழகு இல்லையா? ஆமா, இத ஏது தோட்டத்தின் அடிச்சு மாத்தியது? முனிச்சாமி தோட்டத்தில் இருந்து. மோஷணம் கள்ளன். மோஷணம் ஒன்னுமல்லை, வாழக்கொலையும் சக்கையும் தேங்கையும் ஒக்க மோட்டிச்சாதானே கள்ளனாகும். அண்ணா, மற்றவருடைய முதல் ஆசிக்கிறதும் கட்டெடுக்கிறதும் பெரிய தப்பாக்கும், அப்படி செய்தூடா. பின்ன சீதா பாட்டி சொன்னதோ புராண கதையில கிருஷ்ண பகவான் நிறைய தப்பு செய்திருக்கேன். நல்லதுக்காக தானே நான் பூ மோட்டிக்கிற உனக்கு தானே, அது நல்லதுக்காக தானே? ஐயோ மக்கு மக்கு, ஒரு சுக்கு அறிஞ்சுடா. சுக்கு எரி உள்ள ஒரு சாதனம் சக்கர வெட்டல. பெரிய புத்தி புத்தி தலைக்குள்ள சோறு. ஐயோ உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு வட்டு பிடிக்கும். வட்டு செம்பகத்து கல்லோ, எனக்கு தானே வட்டு. ஓர்மை இல்லையா எனக்கு பிராந்து வந்தது? ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பெரியப்பா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் கரண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. செவல குளிக செம்பகம் தானே கொடுத்தேன். ஏன் செம்பகம் ஒரு மாதிரியா பாக்குற? நான் பூ பறைச்சிட்டு வந்தது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா நான் இந்த தோட்டல போடுறேன். தோட்டல போட எடுத்துட்டு வந்தது தலையில சுடுதானே? ஆமா. அப்புறம் சூடு முள்ளு ஊத்தாம பாத்துக்கோ. நாளைக்கு வேற எடுத்துக்கலாம். செம்பகா என்ன வேணும்? கொறச்சு காத்துடி. சீனி இல்ல. என்ன பின்ன பஞ்சாறு இல்லாத ஆயிக்கோட்டை. விறகில்லாத்தோண்ட நீ விஷமிக்கண்ட. எந்த ஈ ரெண்டு காலம் வெட்டி அடுப்பிலோட்டு வச்சு. அப்படி நீ நெருப்பில போனாத்தா எனக்கு நிம்மதி கிடைக்கும். ஆனா ஆண்டவனுக்கு வேண்டாது வந்தா எனக்கு என்ன பண்ண முடியும்? என் கொல்லம் போட்டாமா? கொல்லம் போட்டு பகவதிக்கு சை எட்டுட்டா என்ன சவிட்டி கொல்லத்துட்டது. அஞ்சா பீஸில் அடங்கி ஒதுங்கி கழிஞ்ச என்ன முன்பு தன்னை நீ வந்து வீணது. நான் செய்த ஏதோ பாவத்தின் பலம். கசுவண்டி மாற்றி தள்ளன் ஞான் எந்த தலை வச்சு தெரியலோ எனக்கு. அறிஞ்சு பேசு. ஓடி புல்ல. புள்ளைக்கா ஓடி வண்ணாத்து. அப்பா சொன்னது புரியலையா? இங்க அப்பா அம்மா குடும்ப விஷயங்கள் பேசிட்டு இருக்கும் போது உனக்கு என்ன காரியம்? போ உள்ள. அம்மா பண்ணி கேட்டுல போகத்து. போடி போடா போடி போடி அம்மா. யாய் பண்ணா எந்த கண்ணே. பிள்ளைக்கு போயா கீ சாப்பிட வேண்டாமா? காய் வேண்ட கையில்.
வணக்கம் பெரியவரே. வணக்கங்க. வாசுக்காரியக்காரே பார்த்து ரொம்ப நாளாச்சு. மண்ணானு அலக்கொழிஞ்சிட்டு நேரம் உண்டோடு. பாடத்து பணி கழியுமோ பரம்பில் தேங்காய் வெட்டல் தரவாட்டி சென்று கேறியாலோ தம்பராட்டி ஒரு வழிக்கு விளிக்கும். அது தீரும் முன்பே தம்பி அங்கே வெளியாயி. இதனிடக்கு கிடந்து சுவாசம் முட்டும் ஞானும். ஆனா தங்கம் போலத்தை மனுஷதல்லே. அது சரியா. பஷே ஜீவிதம் இல்லடோ. தம்பராட்டி ஒரு மூலக்கு, தம்பி அங்கொன்னு வேறொரு கோணில், ஒரு குட்டி உள்ளது புறத்தங்காண்டு படுத்தோன்னு பண்ணு. என்ன விசேஷ பூஜை ஏதாவது? இன்னா தம்பராங்குட்டியில பக்கநாளா. ஒரு அர்ச்சனைக்கு கொடுத்தேக்கும் தம்பராட்டி பண்ணு. என்ன தம்பராட்டி தான் அம்பலத்தில் வந்து தொழுது ஈ வழிபாடக்க கொடுத்திருந்தி எத்த நாயிருந்து செய்யல அங்கே தோணிக்கல சாபம் அல்லாண்ட. அப்படி சொல்லாதுங்க. நீலிவன அம்ம வீட்டுக்கு சாபம் ஒன்றும் பிடிக்க மாட்டோம். சுரம் செய்த மனசாக்கும். ஆண்டவனுக்கு சனி இருக்குது இல்லையே, அது மாதிரி நினைச்சா மதி. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, 99 வெள்ளப்பக்கம் வேளாக்குடி எல்லாமே போச்சு. சூளை போச்சு, ஆடு மாடுகள் போச்சு, தீனவும் பட்டினியும். என் அப்பா அழுதுட்டே ஓடினார். பேஷ்காரசமாகட்டே, இந்த தம்பி அதேத்தனோட மாமாகட்டே, அந்த அவர் இல்லாம இருந்தா என் குலவே போச்சு. அவர் எதுக்கு கோயில்ல வரணும்? உள்ளத்துல கடவுள் இருக்கும்போது. நான் வார காரிக்காரே, கொஞ்சம் வேலை இருக்கேன், அப்புறமா வந்து யசமானு பாத்துக்கிறேன். தங்கையா பயலே, ஒரு சாய தானா? இது அரைச்சாய கால் சாய? நல்ல சாதனை உள்ளே காணும் மாமா. நல்லதோ சீத்தியோன்னு நீ இல்லடா, குடிக்கிறவரல்ல பறையன்றது. குவே பெரிச்சாரி, நீ சம்சாரிக்கிறது மந்திரவாதி மாமனும் வியாபாரி தங்கையும் நாடாரும். அங்கேரு குடிச்சோளும் பறஞ்சோளும் ஞா கேட்டோளும். தான் இறக்கி கேரி தொலைக்கண்டா. தொலைப்ப ஞா இல்லடா, நின்ற அச்சம் பழைய வரேண்டி வரும் மறுதட்டுதான். நாடாராவது நாயராவது ரெண்டு ஒண்ணு என்ன, நடுக்கு தாயிட்டா நாடாரு, யாயிட்டா நாயரு. பண்டம் காண்டோ அக்ஷரம் அறியாத்தோர் ஆரோ தெட்டி எழுதுன்னு வச்சு நம்மளுக்கு மனுஷரல்லே. யோ, எனக்கு அத்தியாவசியமா ஒரு இடம் வரைக்கும் போக வேண்டியதாக்கும். அத்த அத்தியாவசியம் தானுங்க போடும். எனக்கு ஈ நாட்டிலே பிரசனங்களாக வருதல்ல, முடிவெட்டு இருந்து தாடி படிக்கணும். வந்துடு. தங்கையா சாய வேணும் அதோ அதுபோல கிளிப்பிடணா. சாய தானா கடன் கொடுப்பு கச்சோட நிறுத்தி. கையில் போய் மந்திரவாதி மாம பார்த்து ரொம்ப நாளாச்சே. மூணு நாளா எனக்கு எக்கச்சக்கமா வேலை இருந்தது பூதப்பாண்டி. ரெண்டு இடத்திலே ஆவாகனம், ஒரு இடத்து ஜெபிச்சு கட்டு, பின்ன ரெண்டு இடத்துல கோழி குருதி. பேய் பிசாஜிகள் நம்ம ஊர்ல நிறைய இருக்கிறதுனால மந்திரவாதி மாமனுக்கு கோடு தண்ண. அதாவது கொளக்கடவிலும் பின்ன அம்மம்மலையிலும் என்ன சல்லியம். கெட்டுவிடாத, எல்லாத்தையும் பிடிச்சு கட்டும். ஏ மாமா, தலையில எண்ணெய் எல்லாம் இருக்குது. நல்லெண்ணையா? குளிக்கலையா? நாத்தம் வருது. துஷ்கர்மங்கள் செய்தாலே நாரும். அப்படி ஒன்னும் இல்ல, രാവിലെ എണ്ണ പൊത്തിയപ്പോ തോന്നി ഒരു ജലദോഷം പോലെ. അതിനാലേ വെയിൽ കനം വന്ന പുറവ്
കുളിക്കലാ നനച്ച് ആ പേര് വന്നാച്ച് ഞാൻ പറ തൊടുവട്ടിന്ന് മൂത്തങ്ങനെ ആളയച്ചിരുന്നു. എന്താണാവോ വിശേഷിച്ച്? കൃഷികാര്യങ്ങൾ നോക്കാൻ ആളില്ലാന്ന്. മൂത്തങ്ങന് വയസ്സായി, കുട്ടികളൊക്കെ അവരവരുടെ പാടായി. ഈ കൊയ്ത്തൂടെ കഴിഞ്ഞിന് കാര്യങ്ങൾ പിള്ള നോക്കണമെന്നാ പറയുന്നേ. അപ്പൊ ഇവിടുത്തെ കാര്യങ്ങൾ ആര് നോക്കും? ആർക്കെങ്കിലും പാട്ടത്തിന് കൊടുത്താലോന്നാ. പിന്നെ പാട്ടക്കാരനെ ഒഴിപ്പിക്കാൻ വേണ്ടി വക്കീലിന്റെ പിന്നാലെ നടക്കേണ്ടി വരും. സി എ പഠിത്തം കഴിഞ്ഞ് കൊച്ചുതമ്പുരാൻ ഇങ്ങോട്ട് വരികയല്ലേ, നോക്കട്ടെ കുറെ കാര്യങ്ങള്. നല്ല ചേലായി, സ്വന്തം കാര്യം നോക്കാൻ അവന് വേറെ ആള് വേണം, പിന്നെ വീട്ടുകാര്യം. പരീക്ഷ കഴിഞ്ഞു വന്നാലും അവനിവിടെ നിൽക്കുമെന്ന് തോന്നുന്നില്ല. വല്ല ബാംഗ്ലൂരോ മദ്രാസിലേക്കോ എന്തെങ്കിലും ജോലി എന്ന് പറഞ്ഞവൻ ചാടും. അവന് ഇഷ്ടമല്ല ഞങ്ങൾക്കിടയിലുള്ള ജീവിതം, അറിയാലോ. എല്ലാത്തിനും ഒരു ഭാഗ്യം വേണം. അനുഭവയോഗമെന്ന് കേട്ടിട്ടില്ലേ? എന്റെ വീട്ടം കൊണ്ടല്ല, അമ്പലത്തിൽ പോയിരുന്നേ, വരാൻ കുറച്ച് വൈകി. ചായ കേരള കൗമുദി ജനുവരി 14 വെള്ളി. നിർത്ത്. ജനുവരി 14 ഒരു പ്രത്യേകതയുണ്ട്. അതെന്താണെന്നറിയോ തനിക്ക്? ഇല്ല. എനിക്ക് മറക്കാനാവാത്ത ദിവസമാണ് ജനുവരി 14. This is the day, January 14th. I have lost my eyes. എന്റെ കണ്ണുകൾ എനിക്ക് നഷ്ടപ്പെട്ട ദിവസം. എന്റെ ഭാര്യയ്ക്ക് ഈ ദിവസം ഓർമ്മിക്കാൻ കഴിയില്ല. എന്റെ ഒരേ ഒരു മകൻ, അവനും ഈ ദിവസം ഓർമ്മിക്കാൻ കഴിയില്ല. തനിക്കും. പക്ഷേ നിറങ്ങളും രൂപങ്ങളും നിറഞ്ഞ എന്റെ ലോകം എനിക്ക് നഷ്ടപ്പെട്ട ഈ ദിവസം മറക്കാൻ കഴിയില്ലടോ. ഐ കാൻ്റ്. വൺ സിഗരറ്റ് പ്ലീസ്. പിള്ളേ, ഇരുട്ടായാൽ ഈ ഭൂമി മുഴുവൻ ഒരുപോലെ ആയിരിക്കുമെന്ന് ഞാൻ ധരിച്ചു. തെറ്റ്. ഒന്നും കാണണ്ടല്ലോ എന്ന് ഞാൻ ധരിച്ചു. അതതിനേക്കാൾ തെറ്റ്. ഇരുട്ടിലാണ് നമുക്ക് ഏറ്റവും കൂടുതൽ കാണാൻ കഴിയുന്നത്. ലക്ഷ്മി എന്തിനാ എന്നോട് പിണങ്ങിയത്? വെറുതെ. ഞാനെന്തിനാ അവളോട് പിണങ്ങിയത്? അതും വെറുതെ. ഞങ്ങളുടെ മോനെന്തിനാ ഞങ്ങളോട് പിണക്കം കാണിക്കുന്നേ? ആ, അങ്ങനൊരു പിണക്കം ഞങ്ങളൊക്കെ തമ്മിൽ ഉണ്ടോടോ ആർക്കറിയാം. ഓരോരുത്തരും ഓരോ വാശിയിൽ തങ്ങളുടേതായ മാളങ്ങളിൽ സ്വയം ഒളിക്കുക.